இணை உணவு அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். முதல் 6 மாதம் தாய்ப்பால் கொடுக்குறோம். 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன செய்யலாம், என்ன மாதிரி உணவுகள் கொடுக்கலாம், குழந்தைக்கு வீட்டில் செய்கிற உணவுகள் கொடுக்கலாமா, கடையில் ஏதாவது உணவு வாங்கி கொடுக்கலாமா, இல்லை டப்பால் இருக்கிறது கொடுக்கலாமா, நிறைய சந்தேகம் நம்மளுக்கு இருக்குது. சரி, இந்த சந்தேகத்தெல்லாம் யார்கிட்ட சரி பண்ணிக்கிறது கேட்டுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு காலங்காலமாக நம்மளுக்கு சொல்லி வந்தவங்க நம்ம உறவினர்கள், நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி, அவங்க சொல்கிறத கேட்குறதான். இல்லை இப்போ நிறையா வலைத்தளங்கள் இருக்குது, காணொலிகள் இருக்குது, அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒருத்தர் மாதிரி சொல்கிறாங்களே, அதில் எதை கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் எல்லாத்துக்கும் இருக்கும். இது தருவ குழந்தைகள் மருத்துவர்கள் நிறையா வேறு விதமாக சொல்கிறாங்க. ஒவ்வொரு மருத்துவர் சொல்கிறதுலையும் சில வித்தியாசங்கள் இருக்குது. இதில் எது சரி எது தவறு, என்ன சாப்பிட கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். நம்ம முதலே சொல்லுங்க, முதல் 6 மாதம் குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டுமே போதும். இந்த 6 மாதங்கிறது 180 நாள். 180 நாள் முடிகிற வரைக்கும் தாய்ப்பால் மட்டும் கொடுத்தா போதும், வேறு எதுவுமே குழந்தைக்கு தேவையில்லை. 180 நாள் கழித்ததுக்கப்புறம் தாய்ப்பால் அளவு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். குழந்தைக்கு தேவையான சத்துக்கள் எரிசக்தியும் உயிர் சத்துக்களும் அதிகமாக இருக்கும். அப்போது தாய்ப்பாலில் ஒரு குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் 50% மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கு பதிலாக கூட என்ன சேர்த்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனை. நான் சொன்ன மாதிரி, ஒன்று நம்ம வீட்டில் நம்ம உறவினர்கள், அம்மா அப்பா தாத்தா பாட்டி இல்லை மாமா அத்தை யார் சொல்கிறத கேட்குறது, இல்லை நம்ம படித்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களா, இல்லை குழந்தை மருத்துவர்கள் சொல்கிற விஷயங்களா அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். சரி, முதல் 6 மாதம் குழந்தை என்ன செய்யுது, தாய்ப்பாலை தவிர வேறு எதை கொடுத்தீங்கனாலும் நாக்கு வெளியே அப்படி துருத்தி வெளியே தள்ளிடுது. ஏன்னா குழந்தைக்கு முதல் 6 மாதத்தில் தாய்ப்பால் குடிக்கும்போது அந்த வாய்க்குள்ளே நாக்கு செய்ய வேண்டிய வேலை வேறு விதமானது. அது என்ன செய்யுதுன்னா, நாக்கின் மூலமாக தாயின் மார்க்காமினை மேலெண்ணத்தில் அழுத்தி பால் வெளிவர செய்து அது குடிச்சு பழகிட்டு இருக்கும். இந்த குழந்தைக்கு எடுத்த உடனே சாப்பாடு கொடுத்தீங்கன்னா, கஞ்சியை கொடுத்தீங்கன்னா அதுக்கு பிடிக்காது. ரெண்டாவது, இணை உணவில் இனிப்பு குறைவாக இருக்கும். அதனால் நிறைய பேர் என்ன செய்வாங்க, கஞ்சி கொடுக்குற பேர் வழின்னு சொல்லிவிட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் சத்து மாவு கஞ்சி அதெல்லாம் கரெக்டாக தயார் பண்ணிடுவாங்க. அந்த சத்து மாவு கஞ்சியை வந்து சர்க்கரை போட்டு கொடுப்பாங்க. நீங்களே சொல்லுங்களேன், ஒரு சர்க்கரை போட்டு கொடுத்ததுக்கு பேர் பாயாசமா, இல்லை உப்பு கொடுத்து போட்டு கொடுத்தா அதுக்கு பேர் கஞ்சியா? நான் எப்போ என்ன சொல்லணும்னா, நீங்கள் சர்க்கரை போட்டு கொடுத்தீங்கன்னா பாயாசம்தான் கொடுப்பீங்கன்னு. ரெண்டாவது, இணை உணவில் எடுத்த உடனே சர்க்கரையை போட்டு பழக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை நம்மளுக்கு பின்னாடி வருங்க. ஏன்னா இயற்கையாகவே இனிப்புங்கிறது குழந்தைகள் முதற்கொண்டு மனித உயிர்கள் அத்தனைக்கும் பிடித்த உணவு. ஏன்னா பண்டை காலத்தில் பரிணாமத்தில் மிக மிக லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னே மனிதன் காடுகளில் வாழ்ந்தபோது அந்த இனிப்பான பழங்களும் காய்கறிகளும் மற்ற இனிப்பான உணவுப் பொருட்களும் குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் தொலை செய்யாமல் இருந்துச்சு. அதனால் மனிதன் தன்னுடைய மூளையில் பதிவு செய்து கொண்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இனிப்புனா பிரச்சனை இல்லைன்னு. இப்போது நம்ம எடுத்த உடனே இனிப்பை சேர்த்தி கொடுத்துட்டோம் அல்லது இனிப்பு நிறையா போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னாவே அது பிரச்சனையை உண்டு பண்ணும். சரி, எப்போ தான் இனிப்பு கொடுக்கறது? இதுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லணும் பாருங்களேன். இந்த மாதிரி விஷயங்களில் நம்மளுக்கு ஒரு முக்கியமான அறிவுரைகள் ஆலோசனைகள் உலகம் முழுசும் வழங்குறதில்ல. உலக சுகாதார நிறுவனம் முன்னணியில் இருக்குது. இந்தியாவிலும் இந்திய குழந்தைகள் நல மருத்துவர்கள் சங்கம், பச்சிளம் குழந்தைகள் மருத்துவ சங்கம் இவைகள்லாம் இருக்குது. இவைகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இணை உணவில் இனிப்பு சேர்த்தாதீங்க, 2 வயசு வரைக்கும் இனிப்பை குறையுங்க, அதிக காரமுள்ள உணவுகள் குழந்தைகளுக்கு கெடுதல், அதனால் காரம் சேர்த்தாமல் குழந்தைக்கு இனிப்பு இல்லாமல் மற்ற வீட்டு உணவுகளை தாருங்கள். இவ்வளவுதானுங்க விஷயம். என்ன உணவு தரணும், நீங்கள் சாப்பிட்ற உங்கள் வீட்டில் தினசரி செய்கிற உணவுகள் அதை எப்படி தரணும், எல்லா ருசியோடு இருக்கணும், இனிப்பு சேர்த்தாதீங்க,
காரம் மிளகா மிளகு பொடி மசாலா பொடி இது சேர்த்துறதுக்கு முன்னாடி அதை தனியாக எடுத்து வச்சுட்டு குழந்தைக்கு அந்த உணவை கொடுங்க. சரி, உணவை எடுத்து வச்சிட்டீங்க, உணவை எப்படி கொடுக்கலாம்? பல்லு தான் இல்லையே, எப்படி குழந்தை சாப்பிடும்? குழந்தைக்கு பல்லு இல்லைனாலும் ஒரு சின்ன தட்டத்தில் போட்டு வச்சுட்டு உங்கள் மடியில் குழந்தைய வச்சுட்டு குழந்தைக்கு கைக்கு எட்டும் தூரத்தில் அதை வச்சு என்ன ஆகும், குழந்தை அந்த கையை அந்த தட்டத்தில் விட்டு அலசி கொஞ்சம் அப்படியே அது முழுசும் விரலில் எடுத்து சாப்பிட்டு பழக தெரியாது. அப்போ என்ன பண்ணும், கைகளினாலேயே கொஞ்சம் அழுத்தி அப்படியே எடுத்து நீட்டமாக இருக்கிறத கொண்டு வந்து வாயில் கொண்டு வந்து வச்சு சாப்பிட முயற்சி பண்ணும். இதுதான் குழந்தை சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்குண்டிய முதல் படி. இதில் இல்லை, எங்களுக்கெல்லாம் அப்படி பழக்கம் இல்லை. நாங்கள் எப்பவும் படுக்க வச்சு கையை காலை ரெண்டு பேரும் அழுத்தி பிடிச்சி மூக்கு ஒருத்தர் பிடிச்சிட்டு அப்புறம் கஞ்சியை அல்லது சத்துமாவு கூளை அல்லது சக்கரை போட்ட மாதிரி இருக்கிற பாயசத்தை வாயில் ஊற்றி விட்டுருவோம். அப்படி தான் குழந்தை பழகும். அப்படின்னா தப்புங்க, அது வேண்டாம், கட்டாயம் செய்யாதீங்க. இப்படி செய்யும்போது என்னாக தெரியுமா, கொஞ்சம் ஏமாந்தால் கூட புறையறிங்க. அதனால் இந்த மாதிரி செய்ய வேண்டாம். கொடுக்குற உணவு வந்து குழந்தைக்கு ருசியாக இருக்கணும், நிறையா விதமாக இருக்கணும், மிருதுவாக இருக்கணும், மென்மையாக இருக்கணும், தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. கறி மாதிரியோ கூளை விட கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருந்துச்சுன்னா குழந்தை சாப்பிட்றதுக்கு உதவியாக இருக்கும். அதுலேயும் குழந்தை தானே எடுத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் நீளமான உணவு அப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது விரலில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் நீளமாக ஒரு 2 இன்ச் அளவுக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், குழந்தை தன்னுடைய கையில் அப்படியே எடுத்து வாய்க்கு கொண்டு போய் பழக ஆரம்பிக்கும். நிறையா பேத்துக்கு இதில் பயம், இப்படி கொண்டு போய் வாய்க்குள்ளே கொண்டு போது புரையறியுமான்னு. கட்டாயம் புரையறாதுங்க. ஒரு முறை ரெண்டு முறை குழந்தை வாயில் வச்சு பழகும், அது எப்படி உள்ளே போகுது, அது கொமட்டல் வருதான்னு பார்க்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நாள்பட குழந்தை வந்து அதை சரி பண்ண ஆரம்பிச்சுக்கும். நம்ம அதிலே சொன்னோம், குழந்தையே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கும்போது பிரச்சனை இருக்காதுங்க, அது புரையறாது. இது வெளிநாட்டில் பேபி லெட் வீனிங், குழந்தையே தன்னுடைய உணவை தேர்ந்தெடுத்து கொள்வது சாப்பிடுவது அப்படிங்கிறது. நினச்சி பாருங்களேன், முதலெல்லாம் தாய்ப்பால் கொடுக்கறது 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா, இவ்வளவு நேரம்தான், இவ்வளோ நேரம் கழிச்சு தான் கொடுக்கணும் அப்படின்லாம் நிறைய சொல்லிகிட்டு இருந்தாங்க. முதல் 1 மாதம் கழித்து குழந்தை ஓரளவு நல்லா குடித்து பழகினதுக்கப்புறம் குழந்தைக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி முதல்ல குழந்தை பழகிறதுக்கு இந்த முறையை கைப்பிடிங்க. அதுக்கப்புறம் குழந்தை பழகினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட கொடுக்க பாருங்கள். சரி, இதுக்கு பதிலாக நாமளே குழந்தைக்கு நல்ல மிக்சியில் போட்டு சாப்பாடு அடித்து அல்லது நல்லா கையில் மத்து வச்சு கடைஞ்சி அந்த சாப்பாட்டை அப்படியே எடுத்துகிட்டு குழந்தை இடுக்கில் இப்படி இடுக்கிட்டு அப்படியே எல்லா பக்கம் போய் வேடிக்கை காமிச்சு அதோ அதை பாரு அங்கே பாரு அங்கே பாருன்னு சொல்லிட்டு ஆன் பார்க்கும்போது கப்புன்னு உள்ளே தள்ளி விட்டுறது, அல்லது அந்த குழந்தைக்கு ஏதாவது கதை சொல்லிவிட்டு ஆன் ஏமாந்து வாய் திறந்துருக்கும்போது ஒரு கவலத்தை கொடுத்து கப்புன்னு தண்ணி ஊற்றிடுறது. இது சரியா? இதுதான் நிறைய பேர் செய்கிறோம். நான் சொல்ல சரிதானுங்களே, நிறைய பேர் தானே செய்கிறீங்க. இது சரியா தப்பா அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து அவ்வளவு சரியான விஷயம் இல்லைங்கிறது தான் மருத்துவ நிபுணர்கள் குழந்தை நல மருத்துவர்களுடைய கருத்து. ஏன்னா இப்படி உணவு ஒன்று ருசி இல்லாமல் எல்லா உணவையும் மிக்சியில் அடைச்சிருது, எல்லா உணவையும் மத்தில் கடந்துருது. ஒரு உணவுக்குரிய மிருதுவான தன்மை, அதனுடைய ருசி, அதனுடைய வாசம், அதனுடைய சாப்பிடும்போது அது நாக்கில் வாயில் அது ஏற்படுத்தக்கூடிய வித்தியாசமான உணர்ச்சி, இது எதுவுமே குழந்தைக்கு தெரியாதுங்க. குழந்தைக்கு எல்லாமே குளகுளன்னு ஏதோ மாவு மாதிரி அதை அடித்து ஊட்டுறது ஒன்று தான். அதனால் குழந்தைக்கு என்னாகும், கொஞ்ச நாள் கழித்து அதை பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா ஓவா அப்படின்னு வாந்தி எடுக்க பார்க்கும். உடனே சரி சரி குழந்தைக்கு சாப்பிட பிடிக்கல, அப்புறம் வேணால் 1 வயசுக்கு அப்புறம் கொடுத்துடலான்னு தள்ளி வேற போட்டுருவாங்க. அது ரொம்ப தப்புங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் நாம் உணவு கொடுத்து பழக்கணும், 9 மாதத்துக்குள்ளே பழக்கணும். ஏன்னா 9 மாதம் தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை துப்புற பருவம் வந்துடும். அதுக்கப்புறம் 3 வயசு வரைக்கும் துப்பிட்டு தான் இருக்கும். குழந்தைக்கு முதல் 3 வருஷத்தில் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து வாழ்நாள் முழுசுங்க.
அதனால் 6 மாதத்துலேருந்து 9 மாதத்துலேருந்து பழக்கிறது 3 வயசு வரைக்கும், 3 வயசுக்கு பழக்கிறது தான் வாழ்நாள் முழுசும். நிறைய பெற்றோர்கள் வருவாங்க, அவங்கள இதெல்லாம் சொன்ன உடனே ஒரு மாதிரியாக முகம் மாறி போயிடும். அப்போது அவங்க கணவரோ அல்லது மனைவியோ அவங்க வந்து ஒரு மாதிரியாக சிரிப்பாங்க. அப்போ கேட்போம், என்னங்க யார் வீட்டில் காய்கறியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு. சொல்லுவாங்க, எங்கள் மனைவி சாப்பிடவே மாட்டாங்க, இல்லை கணவர் சாப்பிடவே மாட்டாங்க. என்னட்டு விசாரித்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பெற்றோர்கள் அந்த குழந்தைங்களுடைய சின்ன வயசில் என்ன உணவு கொடுத்தாங்களோ அது மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்கும். நிறைய பெற்றோர்கள், அதாவது இள வயது பெற்றோர்களெல்லாம் காய் சரியாக சாப்பிட மாட்டாங்க, கீரை சாப்பிட மாட்டாங்க, பருப்பு சேர்த்த மாட்டாங்க. அதனால் என்ன ஆகும், தீனி நிறையா சாப்பிட்டு பழகியிருப்பாங்க. அதனால் அந்த பெற்றோர்களுக்கும் நல்ல உணவு பழக்கம் பற்றி தெரியாது. அதனால தான் திருப்பி இதை சொல்கிறோம், முதல் 6லேருந்து 9 மாதத்துக்குள்ளே எல்லாம் பழக்கிறீங்க. என்ன மாதிரி உணவு பழக்கலாம், சைவ உணவுகள் பழக்கலாமா, எப்போ முட்டை கொடுக்கலாம், எப்போ அசைவம் கொடுக்கலாம். நம்மளுக்கு நிறையா பேர்த்துக்கு ஒரு என்ன சொல்கிறது, நிறையா பேர்த்துக்கு ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்குது. அதாவது கருத்து, என்ன கருத்துன்னா, வெளியே கடையில் வாங்கி கொடுத்தா தான் நல்லது, வீட்டில் இருக்கிறதும் சத்து கிடையாது, டப்பாவில் அடைச்சி டிவியில் விளம்பரம் பண்ணுறது வாங்கினா குழந்தைக்கு நல்லது. அதுலேயும் வசதி குறைவான பெற்றோர்கள் இதில் மிக வேகமாக ஏமாந்துடுறாங்க. நிறையா சினிமாவை பார்த்து திரைப்பட நடிகர் வந்து உங்களுக்கு மிக நல்லவர் அப்படின்னு நினைக்கிற மாதிரி திரைப்படத்தில் வர்ற குழந்தைகள் அவங்கள பார்த்து நம்ம குழந்தையும் இந்த மாதிரி வரணும்னு அதை வாங்கி கொடுக்கலான்னு சிரமப்பட்டு வாங்குறாங்க. ஒரு டப்பா 1.5 டப்பா அவ்வளோதான் அவங்களால 1 மாதத்துக்கு கொடுக்க முடியும். ஆனால் 6 மாதத்துக்கு மேலே அந்த டப்பாக்கள் உணவுகள் கொடுக்க ஆரம்பித்தீங்கன்னு வச்சுக்கிட்டு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், கட்டாயம் கொடுக்காதீங்க, ஒரு பேச்சுக்கு அதை கொடுக்கறதா இருந்தால் 4 நாளைக்கு ஒரு டின்னு கொடுக்கணுங்க. 1 மாதத்துக்கு ஒரு குழந்தைக்கு 8 டின்னுக்கு பக்கமாக கொடுக்கணும், முடியுங்களா? அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி உணவுன்னு போட்டிருப்பாங்க. அது பார்த்தா வேக வச்சு பொடி பண்ண, சர்க்கரை சேர்த்துன, இனிப்பு சேர்த்துன அரிசிங்கம்மா அவங்க, அவ்வளோதான். அரிசியை காய போட்டு அரைச்சி சர்க்கரை சேர்த்தி பொடி பண்ணி கெட்டு போகாம மருந்து போட்டு 2 வருஷம் கிடாமல் இருக்கிற மாதிரி கொடுக்கறது தான் கோதுமை சம்மந்தமான உணவுகள். அதுதான் நம்ம வீட்டில் செய்கிறோம் பார்த்தீங்களா, காய் சோறு, பருப்பு சோறு, அதெல்லாம் வந்து தான் சீரியல் வித் வெஜிடபிள், சீரியல் வித் ஃப்ரூட்ஸ், சீரியல் வித் மற்ற உணவுகள் அப்படின்னு வருதுங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி உணவுகளை எப்பவுமே எதிர்பார்த்து நிற்க வேண்டாம். வீட்டில் நீங்கள் கொடுக்குற பருப்பு சோறு, வீட்டில் கொடுக்குற காய் சோறு, இது போதுங்க. சரி, காலையில் எங்கள் வீட்டில் உணவு என்ன செய்வோம் அப்படின்னா, காலையில் இட்லி செய்வோம். அதுக்கு என்ன பண்ணலாம், நிறையா பேர் இட்லிக்கு அதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே உயிரே உணவு பருப்பு என்னங்க அவ்வளவு காரமாக இருக்கும், அது எப்படிங்க குழந்தைக்கு செய்கிறோம் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம ஒரு கேள்வி தான் கேட்போம், ஏங்க மிளகாயும் மிளகு பிடிக்கும், காரம் நீங்கள் தானே சேர்த்துறீங்க, அதை நீங்கள் அரைக்கும்போது அல்லது வந்து குழம்பு வைக்கும்போது சாம்பார் வைக்கும்போது ஏன் அது இல்லாமல் அதை மட்டும் போடாமல் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னா, ஆமாங்க இது எங்களுக்கு இதனால் நாங்கள் யோசனையே பண்ணலை, குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி ஒரே யோசனை தான், இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. அதனால் இன்னையிலிருந்து என்ன செய்யுங்க, காலை உணவு என்ன நீங்கள் செஞ்சீங்கனாலும் அதில் மிளகாய் மிளகுபடி மசாலா பொடி போடுறதுக்கு முன்னாடி தனியாக எடுத்து வச்சுருங்க. இது ஒரு 3 வயசு வரைக்கும், இல்லை எங்கள் வீட்டில் காரமே கம்மி அப்படின்னு இருந்தாலும் முதல் 3 வயசு வரைக்கும் காரம் சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். குழந்தைக்கு மற்ற ருசிகள் நல்லா பழகட்டும், இனிப்பை தவிர காரத்தை தவிர மற்ற ருசிகள் உள்ள உணவுகளை அப்படியே கொடுக்கலாம். சரி, எத்தனை முறை கொடுக்கறது, ஒவ்வொரு முறையும் நீங்கள் உணவு சாப்பிட உட்காரும்போது குழந்தைக்கு தட்டு, குழந்தையுடைய தட்டில் 6 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கு மடியில் வச்சுட்டு அந்த தட்டில் கொஞ்சம் போடலாம். குழந்தை கையை வச்சு கையை அப்படியே உள்ள போடும், தூக்கி எறியும், கீழே பொறுக்கி போடும், கீழே போடும், அப்புறம் 9 மாதம் ஆச்சுன்னா பொறுக்கி எடுக்கும். 9 மாதத்துக்கு அப்புறம் குழந்தை அப்படி பெருவிரலையும் ஆள்காட்டி விரலையும் பிடிச்சி எடுக்கும். அந்த நிலைமை வரும்போது குழந்தை கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வாய் கொண்டு போகும். அது வரைக்கும் அது தன்னுடைய கையினாலேயே அந்த உணவு எடுத்து வாய் கொண்டு போக பாருங்க. இது நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ நான் சொன்னபடி குழந்தைக்கு வீட்டு உணவுகளையே தரலாம். மதியம் நீங்கள் செய்யக்கூடிய பருப்பு, கீரை நல்லா கடைஞ்சிருங்க. கீரையினுடைய ஐயோ சீரண ஆகுமா, கீரை சாப்பிட்டா முழுசு முழுசாக வருதே, கவலைப்பட வேண்டாங்க. கீரையை
என்ன பண்ணலாங்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கீரையை ஒரே ஒரு விஷயம் என்ன செய்யறேன்னு சொல்லுவாங்க. கீரையை வந்து கீரை பொரியல் பண்ணலாங்க. அப்புறம் கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்களேன் வேறு ஏதாவது செய்யலாமா அப்படின்னா கீரையை வந்து சட்னி மாதிரி பண்ணலாங்க, கடையலாங்க. சரி, அப்புறம் வேறு என்ன செய்யலாம்? யோசனையாக இருக்கும். கீரையை எல்லா பருப்புலையும் போடலாங்க. மத்தியானது நீங்கள் செய்கிற பருப்பில் கீரை போட்டு கட்டாயம் கொடுங்க. காலையில் இட்லி தோசை சப்பாத்தி பொரி எது பண்ணாலும் அதில் கீரையை நல்லா கடைஞ்சி போட்டோ இல்லை மிக்சியில் அடித்து கடைஞ்சோ வேக வச்சு கடைஞ்சோ போட்டிங்கன்னா குழந்தைக்கு பிரச்சனையே இல்லைங்க. தினம் தினம் கீரை கிடச்சிரும். கீரை கிடச்சதுன்னா மூணு நாலு விஷயங்கள் கட்டாயம் நடக்கும். ஒன்று, தேவையான இரும்பு சத்து கிடைக்கும், கால்சியம் சத்து கிடைக்கும். அடுத்தது, மலம் போகிறது மிக சுலபமாக இருக்கும். குழந்தைக்கு அன்றாட தேவையான சத்துக்களில் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களான கால்சியம் இரும்பு சத்து கட்டாயம் கீரை மூலமாக கிடச்சிரும். சரி, அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் என்ன செய்யலாம்? ஏதாவது உங்களுக்கு சௌகரியம் இருக்குது, வசதி இருக்குதுன்னா சாயந்தர நேரம் சுண்டல் நடக்கல பயிறு வேக வச்சு கொடுக்கலாம். ஒன்றுமே இல்லைங்க, எங்களுக்கு ரொம்ப சிரமம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவள் இருக்குது பார்த்தீங்கன்னா பொங்கல் மாதிரி வீட்டில் செய்ய தெரியும் உங்களுக்கு. அவள் உப்புமா எது வேணாலும் ஒரு வேலை செஞ்சு கொடுக்கலாம். அது ஒரு வேளை உணவு தரும் அளவையும் அதிகம் பண்ணும். இரவு நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அதை கொடுத்துடலாம். எத்தனை மணிக்கு சாப்பாடு? நாங்கள்லாங்க 9:30 மணிக்கு தான் சாப்பிடுவோம். குழந்தை 10 மணிக்கு சாப்பிட்டு 11 மணி வரைக்கும் நாங்கள் விளையாடிட்டு 12 மணிக்கு தூங்குவோம். இது தப்புங்க. விளக்கு வச்சதுக்கப்புறம் என்னடா விளையாட்டு நீங்கள் பாட்டி அந்த காலத்தில் கேட்பாங்க. இப்போ எங்கள் பாட்டி கேட்குற மாதிரி நாங்களும் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா குழந்தையுடைய வயதுக்கு ஏற்ப போதுமான உறக்கம் குழந்தைக்கு தேவைறா. இரவு தூக்கம் ரொம்ப முக்கியங்க. இரவு தூக்கம் போதுமான அளவு இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். அதை பற்றி அடுத்து வரும் காணொலிகளில் நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு வயசு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு குறைஞ்சபட்சம் 12 மணி நேரத்துக்கு மேலே இரவு தூக்கம் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. அதனால் 6 மணி 6:30 மணிக்கே கொஞ்சம் ஊட்டி குழந்தைய தனியாக ஒரு அறைக்கு எடுத்துகிட்டு போய் தூங்க வைக்க பாருங்கள். தாய்ப்பால் இரவு வேளைகளில் கட்டாயம் 2 வயசு வரைக்கும் தொடர்ந்து கொடுக்கணும். அப்போ தான் தாய்ப்பால் கொடுக்கும் பிரச்சனை சரியாகும், எந்த தொல்லையும் வராது. தாயும் சிரமம் இல்லாமல் இரவு வேளையில் நல்லா தூங்கலாம். நம்மளே சொல்லியிருக்கேன், ஆக்சிடோசின் இயக்குநீர் சுரப்புனால் தாய்க்கு நல்ல உறக்கம் வரும், நிம்மதி இருக்கணும். அதனால் பெற்றோர்களே, நாம் இணை உணவு அப்படின்னா வேறு ஏதோ கடைகளில் போய் வாங்க வேண்டியதில்லை. உருளைக்கிழங்கு, கேரட்டு, ஆப்பிள் வேக வச்சு கொடுக்கறது, பால் சோறு, நெய் சோறு, உப்புக்கள் சாதம் அப்படின்னு ஸ்பெஷலாக எதுவும் தர வேண்டாம். இட்லி தோசையிலெல்லாம் பால் ஊற்றி தரது, சக்கரை தொட்டு கொடுக்கறது, நெய் போட்டு கொடுக்கறது, ஜாமு பன்னு கொடுக்கறது, கடையில் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் தயவு செய்து வேண்டாங்க. நீங்கள் என்ன சமைச்சு தினம் தினம் சாப்பிட்றீங்களோ அந்த உணவை மட்டும் காரம் இல்லாமல் இனிப்பு சேர்க்காமல் ருசியாக விதம் விதமாக பலவித ருசிகளோடு பலவித தன்மைகளோடு குழந்தை சாப்பிடு வண்ணம் எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை சாப்பிட விட்டீங்கன்னா அதே போதுங்க. சரி, நீங்களே குழந்தைய சாப்பிட சொல்ல சொல்கிறீங்க, அப்படி சாப்பிட்லன்னு என்ன செய்யலாம்? மடியில் உட்கார வச்சு குழந்தைக்கு அந்த உணவை கொஞ்சம் கொஞ்சமாக வாய் வழியாக ஊட்டலாம். ஸ்பூன் வேண்டாங்க, ஸ்பூன் வேண்டாம். கையிலேயே நீங்கள் கொடுக்கலாம். குழந்தை கையையும் சுத்தமாக கழுவிடுங்க, நம்ம கையும் சுத்தமாக கழுவிட்டு கொடுங்க, இது போதும். என்ன பெற்றோர்களே, இன்றைக்கி குழந்தை வளர்ப்பில் முக்கியமான அங்கமான இணை உணவு பற்றி பார்த்தோம். இது பற்றிய எமது கட்டுரைகள் இந்த childhealthtoday.com இருக்குது. அதுக்குரிய லிங்கையும் இந்த வீடியோனுடைய காணொலியினுடைய விவரத்தில் சேர்த்திருக்கேன். மீண்டும் மறுமுறை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.